ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு சொல்லி அஃபிஷியலாகவே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் அப்படின்றது ஷுவராக வந்துடும். ஆல்ரெடி அவங்க வந்து மார்ச் 6ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 PM 7 PM குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இப்போ பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 தான், அதையும் முன்கூட்டியே அவங்க சொல்லிட்டாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 2 ஷெட்யூல் 3, ஸோ இந்த மாதிரி எத்தனை ஷெட்யூல் வரப்போகுது அப்படின்றது தெரியல. பட் நமக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஆர் 5 ஷெட்யூல் வர பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து இத்தனை ஷெட்யூலில் அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. பட் எத்தனை ஷெட்யூல் விட போகிறாங்க அப்படின்றது நான் அஃபிஷியலாக அதை சொல்லலை, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லையே என்னோடய நேம் வரலை அப்படின்றத பார்த்துட்டு எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அடுத்து ஷெட்யூல் 2லேயோ இல்லை 3லேயோ பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து வரலாம். அதாவது ஒரு 450 மார்க் எடுத்தவங்க இந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த போஸ்டிங்க்காக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது கரெக்ஷன் பண்ணவங்க, மற்ற அந்த சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டேன் கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. பட் முக்கியமாக அந்த கம்யூனிட்டி கட் ஆஃப், அதான் அந்த 10th நீங்கள் எடுத்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கு கம்யூனிட்டி இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். பட் இதில் எதுவும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதில் வேணால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஸோ அதில் இதில் மற்ற டீடைல்ஸ் இதில் நீங்கள் ஃபில் பண்ணி மிஸ்டேக் பண்ணி கரெக்ஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதனால் உங்களை வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து எதுவும் ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா?